Hi my dear students, welcome to Awesome Math. This is Suhasini. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜியோமெட்ரிக் சீரீஸ் ரிலேட்டட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.8. ஸோ எக்ஸசைஸ் 2.8ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சம் டு இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், எஸ் இன்ஃபினிட்டிக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். தட் இஸ் ஏ டிவைடட் பை 1 - r. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ரிமெம்பர், இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த சீரீஸ் பாருங்கள். ஏ வேல்யூ என்ன? 9. ஆர் வேல்யூ என்ன? t2 டிவைடட் பை t1, தட் இஸ் 3 டிவைடட் பை 9. அப்படின்னா 3 1s are 3 3s are 1/3 வந்து ஆர் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ ஏ வேல்யூ என்ன? 9. 9 டிவைடட் பை 1 - 1/3. ஓகே, ஸோ நம்ம இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்துடலாம் டினாமினேட்டரில். ஸோ இங்கே எல்சிஎம் வந்து 3. ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லைனா இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 கூட எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 3 வரும்? 3 தான். ஸோ அதே 3-ஐ நியூமரேட்டருக்கு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 மைனஸ், இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, நீங்கள் எதுவும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, அந்த 1-ஐ அப்படியே எழுதிடுங்க. ஓகே, ஸோ என்ன வரும்? 9 டிவைடட் பை 3 - 1 என்ன? 2/3 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த 2/3-ஐ நான் நியூமரேட்டர் ஷிஃப்ட் பண்ணேன்னா 9 × 3/2 அப்படின்ட்டு வரும். தட் இஸ் 9 3s are எவ்வளோ? 27. ஸோ 27 டிவைடட் பை 2 இதான் வந்து எஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ. காட் இட்? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சேம் சம்லேயே நெக்ஸ்ட் சப் டிவிஷன் இருக்காத பார்க்கலாம். பாருங்கள் இந்த சீரீஸை பாருங்கள். 21 14 28/3. ஸோ இதுலேயும் அதே தான். ஏ வேல்யூ என்ன? 21. ஆர் வேல்யூ என்ன? 14 / 21. ஸோ இந்த 14 / 21 நான் 7-ல கேன்சல் பண்ணுறேன். 7 2s are 14, 7 3s are 21. ஸோ நம்மளோட ஆர் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? இப்போ 2/3. Got it? So, இப்போ same infinity. S infinity formula என்ன? A by 1 minus R. So, நம்மளோட A value என்ன? 21 divided by 1 minus 2/3. ஓகேங்களா? So, இப்போ இங்கே LCM எடுக்கலாம். 21 numerator அதை அப்படியே எழுதிடுங்க. கீழே பாருங்கள். ஸோ இங்கே 3 வந்து டினாமினேட்டரில் வரும். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 கூட எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 3 வரும்? 3 தான். அதே 3-ஐ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 1s are 3 மைனஸ், இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள்? அந்த 2 அப்படியே எழுதிடுங்க. ஸோ 3 - 2 என்ன ஆகிடும்? 21 டிவைடட் பை 3 - 2 is 1, 1/3 அப்படின்ட்டு வரும். ஸோ இதை நான் மேலே அமிச்சேன்னா, லைக் ஷிஃப்ட் பண்ணேன்னா, உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகிடும். தட் இஸ் 21 × 3/1 அப்படின்ட்டு வரும். ஸோ 21 × 3 என்ன? இட் இஸ் 63. ஸோ இதுதான் வந்து எஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ. ரிக்வயர்ட் ஆன்சர். காட் இட்? ஸோ ரொம்ப ஈஸி சம். நீங்கள் இந்த ஃபார்முலாவை ரிமெம்பர் பண்ணோம். எப்போ உங்களுக்கு சம் டு இன்ஃபினிட்டி அப்படின்ற வேர்ட் கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். காட் இட்? ஃபைன் தென். அதே மாதிரி சீரீஸில் இந்த மாதிரி டாட் 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 அப்படின்ட்டு கொடுத்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டவுட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டவுட் எதனா இருந்தால் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைன் தென். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.